வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கொரோனாவின் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழகத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தில் புதிதாக பதிவு செய்துள்ள தவில், நாதஸ்வரம் மற்றும் தெருக்கூத்து உள்ளிட்ட கலைஞர்களுக்கு தலா 2000 சிறப்பு நிவாரண நிதி வழங்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் 43 கோடி செலவிலான புதிய பணிகளுக்கு தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சியின் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் குறு நிறுவனங்களுக்கு உதவிடும் வகையில் குறு நிறுவன குழும மேம்பாட்டு திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று குஜராத் பயணம் மேற்கொள்ள உள்ளார். அங்கு சுமார் 3050 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். தமிழகத்தில் தோல் பதனிடும் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழகத்தில் வருகின்ற ஜூன் 12 தேதி தமிழகம் முழுவதும் மீண்டும் 100,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டும் மையம் நடத்தும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இன்று காலை 10 மணிக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சுமார் 219 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிறமொழி கற்பதற்கு ஜூலை 27 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ரயில் பாதைகளும் 2023 ஆண்டிற்குள் மின்மயமாக்கப்பட்டுவிடும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள சுமார் 4000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூரில் இன்று முதல் பைக் ஓட்டுவர்கள் மற்றும் பின்னால் இருப்பவர் ஆகிய இரண்டு பேருக்கும் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடை ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வு குறித்து ஒரு வார காலத்துக்குள் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் சுமார் 270 கோடி மதிப்பீட்டில் 9 திட்டப்பணிகளில் கட்டப்பட்ட 2707 அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். TNPSC மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் மேற்கண்ட இந்த இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் போக்குவரத்தை சீர் செய்திட காவல் ரோந்து வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சென்னையில் உள்ள 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் ஜூன் 11 தேதியாகி இன்று முதல் ரேஷன் கார்டு குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் மதுரை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 480 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 38,680 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.